அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் உதயா. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே வித்தியாசமான பால்கோவா சாக்லேட் எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்றதுக்கு அடிகனமான ஒரு பாத்திரத்துல அரை லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இந்த அரை லிட்டர் பால் வந்து நல்லா கொதிச்சு திக்காகி கால் லிட்டர் பாலா ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இடையில இடையில கிளறி விட்டுட்டே இருங்க, அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. நீங்கள் வந்து இந்த மாதிரி இரும்பு கடாய் இல்லை நான்ஸ்டிக் இல்லைனா அடிகனமான பாத்திரம் அந்த மாதிரி எதை வேணால் பயன்படுத்திக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பால் வந்து நல்லா கொதிச்சு பாதி ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் அரை டீஸ்பூன் எலுமிச்சை சாறு சேர்த்துக்கிறேன். எலுமிச்சை சாறு சேர்த்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக திரிய ஆரம்பிக்கும். நீங்கள் வந்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி பால் வந்து நல்லா திரிய ஆரம்பித்ததுக்கு அப்புறமா இதில் சர்க்கரையை சேர்த்துக்கலாம். நான் வந்து அரை லிட்டர் பால் எடுத்துருக்கிறதுனால கால் கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். கால் கப் சர்க்கரை வந்து இனிப்பு சரியாக இருக்கும். இனிப்பு வந்து உங்களுக்கு கொஞ்சம் குறைவாக வேணும் அப்படின்னா கால் கப் சர்க்கரையிலேருந்து கொஞ்சம் குறைச்சி சேர்த்துக்கோங்க. ஆனால் இதை விட அதிகமாக சேர்த்திங்கன்னா இனிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். கலந்து விட்டுட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா திக்காகி வரும். இது வந்து இன்னும் நல்லா திக்காகி இந்த கடாயில் வந்து ஒட்டாமல் வரணும். இந்த மாதிரி ஒன்று சேர்ந்து ஒட்டாமல் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நம்ம ரெடி பண்ண பால்கோவா வந்து வேறொரு பிளேட்டுக்கு நான் மாற்றியிருக்கேன். இதை வந்து கையால் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா இந்த பால்கோவாலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக வந்து உருட்டி எடுத்துக்கோங்க. நல்லா அழுத்தம் கொடுத்து உருட்டிக்கோங்க. அப்போ தான் வந்து நல்ல உருண்டையாக உருட்ட வரும். பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கோங்க. இதே மாதிரி மீதி இருக்க பால்கோவாவையும் சின்ன சின்ன உருண்டைகளாக வந்து உருட்டி எடுத்துக்கலாம். உருட்டி எடுத்த இந்த பால்கோவாவை ஒரு கால் மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே நம்ம சாக்லேட்டை மெல்ட் பண்ணிடலாம். டபுள் பாயிலிங் மெத்தடில் தான் நம்ம பண்ண போகிறோம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. அது நல்லா சூடானதுக்கப்புறமா இன்னொரு பாத்திரத்தில் அரை கப் சாக்லேட் சிப்ஸ் எடுத்திருக்கேன். அதை வந்து இதுக்கு மேலே வச்சிடுறேன். கீழே அந்த தண்ணி கொதிக்க கொதிக்க இந்த சாக்லேட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த மாதிரி மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். சாக்லேட் வந்து இந்த மாதிரி நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பால்கோவா உருண்டைகளை நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தாச்சு. பக்கத்துலேயே நம்ம மெல்ட் பண்ண சாக்லேட்டையும் வச்சுருக்கோம். ஒரு ஒரு உருண்டையாக எடுத்து இந்த சாக்லேட்டில் நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்பூனை பயன்படுத்தி ஒரு ஒரு உருண்டையாக இந்த சாக்லேட்டில் நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சாக்லேட்டில் நல்லா கோட் பண்ணதுக்கப்புறமா இன்னொரு ஸ்பூனை பயன்படுத்தி இதை வெளியில் எடுத்துடலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறமா இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்க பால்ஸையும் வந்து இந்த சாக்லேட்டில் கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் இதை ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியில் எடுத்துட்டேன். இதில் நம்ம கோட் பண்ணி எடுத்திருக்க சாக்லேட்லாம் பாருங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்ததுக்கப்புறமா நல்லா செட் ஆயிடுச்சு. இதை நான் கட் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். மேலே நல்லா சாக்லேட் கோட் ஆகி உள்ளே வந்து பால்கோவாவோட சுவையில் ரொம்பவே அருமையாக இருக்குது. இதுக்கு வந்து பால்கோவா சாக்லேட் லட்டு இல்லைன்னா சாக்லேட் ஸ்வீட் அந்த மாதிரி எந்த பேர் வேணால் வச்சுக்கலாம். அவ்வளோதான், அருமையான சுவையில் பால்கோவா சாக்லேட் தயாராயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரசித்து சமைத்து ருசித்து உண்டு மகிழ்ச்சியாக வாழ்வோம்.